தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وصحبه الطيبين الطاهرين والطابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن خير الكلام كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவமணிகளே, உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹுவினுடைய அருளை வேண்டியவனாக அவனது அன்பு காணிக்கையாம் சலாமினை முதற்கும் சமர்ப்பித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நீங்கள் தீனுடைய ஹிதமத்தில் இருக்கிறீர்கள். தீனை பற்றி விளங்கி நல்ல விதமாக அதன்படி செயலாற்ற வேண்டும் என்றுள்ளதாவான எண்ணத்தில் இருக்கின்ற உங்களுக்கு நான் பெரிய அறிவுரைகள் வழங்க வேண்டிய தேவையில்லை என்று இருந்தாலும், உங்களை பார்க்குகின்ற பொழுது சில வார்த்தைகளை பேசலாம் என்று என்னை தூண்டுகிறது. ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே மிக சிறந்த கூட்டமாக உலமாக்களையும் முத்தஅல்லிமீன்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். முத்தஅல்லிமீன்களாயிருக்கின்ற மாணவமணிகளே, நீங்கள் நடக்குகின்ற இடம் சாதாரண இடம் அல்ல. நடக்குகின்ற இடத்தில் உள்ள புல்பூண்டுகள் முதல் கொண்டு எல்லா வஸ்துக்களும் உங்களுக்காக வேண்டி இஸ்திகஃபார் செய்கிறது என்று ஹதீத ஷரீஃபில் வந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற நீங்கள் ரப்புல் ஆலமீன் கிருபையினால் நீங்கள் படித்த படிப்பை கொண்டு மேல்கதிக்கு அடைய வேண்டும் என்று ரப்படத்தில் வேண்டியவனாக எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் தந்தருள்வானாக என்று துவா செய்து, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிர்வகிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களின் மீது சுமத்தாட்டப்படுகிறது என்பதை முதற்கணம் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சாதாரண அந்தஸ்தல்லே உங்களுக்கு தந்திருப்பது. ரப்புல் ஆலமீன் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் உங்களுக்கு செய்திருக்கின்றான். ஔதுல்லாஹும் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி குத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதமார்களுக்கும் அவர்களை உயர்த்தி கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கின்ற வார்த்தையை ஹஜரத் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி குத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் சொல்லுகின்ற பொழுது, கால்ரா நோய் ஒரு தடவை அவர்கள் இருக்குகின்ற பகுதியில் பரவியது. மருந்துகள் பலதை செய்தும் அது நிற்கவில்லை. கடைசியில் கௌசல்யாதம் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் படுக்குகின்ற அந்த ரூமுகளிலும் நீங்கள் ஓதுகின்ற அந்த இடங்களிலும் உள்ள அந்த இடங்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மனமுருகி நீங்கள் துஆ கேட்டீர்களேயானால் இந்த நோய் நிவாரணமாகிவிடும் என்று சொன்னார்கள். அதேபோன்று அந்த மாணவர்கள் துஆ கேட்டார்கள், அந்த நோய், கடுமையான நோய் அந்த இடத்தை விட்டும் அகன்றது என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே ரப்புல் ஆலமீன் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் நீங்கள் இருக்குகின்ற இடத்தில் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு செய்ய காத்திருக்கின்றான்.
மற்றொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, கடலில் வாழுகின்ற மீன்கள் உட்பட எல்லா உயிர்வனங்களும் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது, பாவமன்னிப்பு கேட்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரும் அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் தந்து அதை நீங்கள் பயன்படுத்தாமல் போனால் அதை போல கை சேதம் வேறு எதுவும் இல்லை. இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய யஹ்யாவிலும் மற்றும் கிதாபுகளில் சொல்லுகிறார்கள், மக்கள் தர்ஜுன் நஜாத்தவரம் தசுருக்கு மசாலிக்கஹா தசுருக்கு மசாலிக்கஹா இன்ன ஸஃபீனத்ரா தஜ்ரி அலல் யபஸி தர்ஜுன் நஜாத்த வலம் தசுருக்கு மசாலிக்கஹா. இடேற்றமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்கள், ஆனால் வலம் தசுருக்கு மசாலிக்கஹா அதுக்கு செல்ல வேண்டிய பாதைகளில் நீங்கள் செல்வதில்லை. அதனால் நீங்கள் அந்த பாதையை அடையாததினால் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எனவே முறையாக அதை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் உங்களுக்கு செய்வான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. அன்பிற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் உங்களோட வாழ்க்கையில் செய்வதோடு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. உங்களுக்கு ஓதி தருகின்ற உஸ்தாதமார்களுக்கும் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் அல்லாஹ் செய்வானாக. உங்களை பராமரிக்கின்ற நிர்வாகிகளுக்கும் எல்லா ஹைரையும் வரக்கத்தையும் அல்லாஹ் செய்வானாக என்று துஆ செய்தவனாக. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் சிறப்பாக நடப்பதற்கு ரப்பிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். ரப்பு தஆலா இந்த மஜ்லிஸ் சிறப்பாக நடப்பதோடு இங்கு கூடி கூடியிருக்கின்றதாமான மக்கள் அத்தனை பேர்களையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் அவருடைய திருமுகத்தை கண்டு மகிழ்கின்ற ஒரு உன்னத பாக்கியத்தை மஜ்லிஸில் கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்குள்ள வாய்ப்பு இல்லை, உடம்பு ராகத்தில்லாதவனாக இருக்கிறதுனாலே இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்து உங்களிடத்திலும் எனக்கு வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்காக வந்தேன். வேறு எதையும் எதிர்பார்த்து வந்ததில்லை. எனவே நீங்கள் எனக்கு வேண்டி துஆ செய்யணும். என்னுடைய உகரவியான வாழ்க்கையும் துன்யவியான வாழ்க்கையும் அல்லாஹுக்கு பொருத்தமாக அமையணும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.